என் தாய் இது பற்றி எனக்கும் சொல்லியிருக்கிறார். மாளிகை கோலங்கள் மகத்தானவை. மக்கள் வீட்டு வாசலில் போடும் கோலங்கள் செய்திகளை தெரிவிக்கும் சாதனங்கள். அதெப்படி குருதேவா? சீதை, மாளிகையில் குழந்தை பிறந்தால் அந்த செய்தி வாத்திய கோஷங்கள் ஊர் மக்களுக்கு தெரிவிக்கும். ஆனால் சாமானிய மக்கள் வீட்டில் குழந்தை பிறந்தால் அதை எப்படி தெரிவிப்பார்கள் தெரியுமா? எப்படி குருதேவா? மகளே, குழந்தைகள் பிறப்பதற்கு நேரம் காலம் உண்டா? குழந்தைகள் பிறப்பதற்கு நேரம் காலம் கிடையாது சுவாமி. காலையிலோ மாலையிலோ நடுப்பகலிலோ எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் குழந்தைகள் பிறக்கலாம். அதனால்தான் இயற்கையின் பரிசு நமக்கு எப்போதும் கிடைக்கிறது. இயற்கையா குருதேவா? இறைவன் அல்லவா நமக்கு குழந்தை செல்வத்தை தருகிறார்? இயற்கைதான் இறைவன். இயற்கையே இறைவனின் படைப்பு. காலம் அவன், கடல் அவன், மலை அவன். ஏன், நீயும் சீதையும் நானும் கூட இறைவனின் அம்சம்தான். குருதேவா, நானுமா? நீ மட்டுமல்ல, ஈ எறும்பு எல்லா உயிர்களும் தான். சர்வம் விஷ்ணுமயம் என்று பெரியவர்கள் சொல்லியது. சீதை, நீ இன்று போட்ட கோலம் எதை குறிக்கிறது தெரியுமா? சொல்லுங்கள் குருதேவா. உன் இதயம் எதை எண்ணி குழம்பிக் கொண்டிருக்கிறதோ அந்த குழப்பங்களெல்லாம் நீங்கி பௌர்ணமி நிலவு போல், அதிகாலை சூரியனை போல் பேருளியால் இருளீங்கி பிரகாசம் அடையும் என்பதை இந்த கோலத்தின் மூலம் தெரிந்து கொண்டேன். குருதேவா, நீ கேட்க நினைப்பது எனக்கு புரிகிறது மகளே. உன்னை நிராகரித்தவர்கள் உன்னை வரவேற்கும் காலம் வெகு விரைவில் வரப்போகிறது. உன்னை தவறாக நினைத்தவர்கள் தலை கவிழ்வார்கள், உன் திருப்பாதங்களை பணிவார்கள். குருதேவா, இதெல்லாம் என் மனப்புண்ணை ஆற்றுமா? உன் மனதை புண்ணாக்கியவன் மனம் புண்ணாகிக் கொண்டிருக்கிறான் என்பது உனக்கு தெரியுமா குருதேவா? ஆம் மகளே, நீ ஆசிரமத்தில் பாயில் படிக்கிறாய், அவன் மாளிகையில் தரையில் படுக்கிறான். குருதேவா, சீதை, நீ அவன் உயிர். உயிர் இங்கே இருக்கிறது, உடல் அங்கே தனிமையில் தவிக்கிறது. குருதேவா, சில உண்மைகளை உரியவர்களுக்கு சொல்லாமல் மறைக்கும் பொழுது, அந்த உண்மையை அறிந்தவர்கள் நம் முன்னே தோன்றும் போது நம் மனசாட்சி குத்துகிறது. சில சிக்கலான நேரங்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் வரும். சீதையின் வாழ்க்கை விசித்திரமானது. எத்தனை பரீட்சை, எத்தனை சோதனை, அவள் பட்ட அத்தனை வேதனைகளிலும் மிக கொடுமையான வேதனை தன் குழந்தைகளுக்கு அவர்களின் தந்தை யார் என்று சொல்ல முடியாமல் தவிப்பது. அந்த வேதனை எனக்கு புரிகிறது. ஆனால் அந்த பிஞ்சு குழந்தைகள் தன் தாயை பற்றி உண்மைகளை அறிந்தால் தாயை எப்படி மதிப்பார்கள்? எந்த ஒரு தாய்க்கும் சீதைக்கு ஏற்பட்ட சோதனை போல் வரவே கூடாது குருதேவா. மகளே, காலம் இப்படியே இருந்து விடாது, கலங்காதே. உன் இரு செல்வங்களுக்கும் இன்னும் சில தினங்களில் ஒரு நல்ல முகூர்த்தத்தில் உபநயனம் செய்ய வேண்டும். பூணூல் அணிவிக்கும் சடங்கா குருதேவா? ஆம், இதுதான் தக்க வயது. குருதேவா, ஏன் தயங்குகிறாய்? என்ன சொல். உபநயனம் நடத்த அவர்களின் தந்தை. தாய் நீ இருக்கிறாயே. குருதேவா, இவர்கள் அப்பா அருகில் இருந்து நடத்த வேண்டிய இந்த ராஜகுமாரர்களின் பூணூல் அணிவிக்கும் சடங்கு. அரசியல் நுழையாத இந்த ஆசிரமத்தில் அவர்களின் உபநயன விழா மிக அமோகமாக நடக்கும். அதன் பிறகு அவர்கள் என் சீடர்கள். எனக்கு தெரிந்த அனைத்தும் அவர்களுக்கு கற்பிக்கப்படும். அவர்கள் இந்த மண்ணின் தூய பிரஜைகளாய் உருவாக வேண்டும். அவர்களுக்கு இசையும் நான் பயிற்று வைப்பேன். நான் எழுதிய ராமாயணம் இந்த குழந்தைகளால் எங்கும் பாடப்படும், பாட வைப்பேன். அதுதான் இந்த வால்மீகியின் லட்சியம். தவம் கடமை. சீதை, குருதேவருக்கு உன் குழந்தைகளிடம் எத்தனை அன்பு பார்த்தாயா? அவர்கள் எதிர்காலம் நிச்சயம் பிரகாசமாக இருக்கும். அவர்கள் சூரிய குல சுடர்கள். நாம் இனிமேல் இங்கு இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாது? நேற்று குருதேவரிடம் மன்னர் ஒருவர் பேசிக் கொண்டிருந்தார் அல்லவா? ஆம். அவர் மதுநகர மக்களை ராமனை போல் கவனிப்பதாக சொன்னார். லவன், அவரை போல் அவர் மனைவியையும்
காட்டிலே விட சொன்னாரா? குசா, இப்படி பேசாதே, அம்மா கோபிப்பார்கள். ஏன் பேசக்கூடாது? மகாராணி அந்த ராமரால் அனாதையாக்கப்பட்டு எத்தனை துன்பம் அடைந்தாரோ, எங்கிருக்கிறாரோ? பாவம் மகாராணி இல்லையா? நாம் அவர்களை தேடி கண்டுபிடிப்போமா? வேண்டாம் வேண்டாம், அப்படி நாம் போனால் குருதேவர் கோபிப்பார். ஆம், குருதேவர் கோபத்துக்கு நாம் ஆளாக வேண்டாம். மகளே. குருதேவா, ஏன் நின்று விட்டாய்? என் குழந்தைகள் மனதில் அவரை பற்றி தவறான எண்ணங்கள் பதிந்திருக்கின்றது. அது இயற்கை மகளே. அந்த குழந்தைகள் நேர்மை, நியாயம், மனிதநேயம், அடுத்தவர் வேதனையில் பங்கு கொள்ளும் அன்பு உள்ளம், அத்தனையும் உள்ளவர்கள். அப்படிப்பட்டவர்கள் மனதில் அவரை பற்றி மட்டும் ஏன் இப்படி ஒரு வெறுப்பு? வெறுப்பு அவர் மீதல்ல, அவர் செய்த செயல் மீது. அவர்கள் குழந்தைகள். பாவம், ஒரு மகாராணிக்கு இப்படி ஒரு கொடுமையா என்ற உணர்வு அவர்கள் மனதில் ஆழமாக பதிந்து விட்டது. இது இன்னும் வளர்ந்தால்? வளரும், அதை யாராலும் தடுக்க முடியாது. நீங்களாவது சொல்லக்கூடாதா? நான் எப்படி சொல்ல முடியும்? அப்படி சொன்னால் இதுவரை வெளியில் தெரியாமல் காக்கப்படும் உன்னை பற்றிய உண்மைகள் அவர்களுக்கு தெரிந்துவிடும் அல்லவா? அப்படி தெரிந்துவிட்டால் அதன் பாதிப்பு மிக பயங்கரமாக இருக்கும் மகளே. பொறுமையாக இரு. அசோகவனத்தில் ராவணன் கொடுமையை தாங்கிக் கொண்டிருந்த பொறுமைசாலியான உனக்கு நான் பொறுமையை கற்றுத்தர வேண்டுமா? மகளே, இன்று அவர்கள் மனதிலே எத்தனை வெறுப்பு உணர்வுகள்! உன் தெய்வத்தின் மீது அது உண்டானாலும் அது நல்லதுதான். குருதேவா! மகளே, அவர் மீது இவர்கள் கொண்ட வெறுப்பு எவ்வளவு அதிகமாகிறதோ அவ்வளவு நன்மைதான். உன் தெய்வம் ஏன் எப்படி நடந்து கொண்டார்? அப்படி ஒரு கட்டாய நிலையில் உன் தெய்வம் இருந்தார் என்ற உண்மைகள் இவர்களுக்கு தெரியும் போது உன்னை விட இவர்கள் அவர் மீது அன்பையும் மரியாதையும் வைப்பார்கள். அதன் பிறகு உன் தெய்வத்துக்கும் அவர்களுக்கும் உள்ள பந்தத்தை, பாசத்தை, உறவை யாராலும் பிரிக்க முடியாது. அதுவரை காத்திரு மகளே. காலத்தின் கைகளில் நாம் இருக்கிறோம். மகளே, காலத்தின் கைகளில் நாம் இருக்கிறோம். ராமா, என்ன யோசனை? வாருங்கள் தாயி. ராமா, ராஜமாதாவின் செய்தியோடு நான் வந்திருக்கிறேன். ராமா, ராஜமாதாவின் செய்தியோடு நான் வந்திருக்கிறேன். கோசலை தாய் தங்களிடம் என்ன செய்தி சொல்லி அனுப்பினார்கள்? ராஜமாதா தன் பேரனுக்கு இன்று உபநயன சடங்கு நடத்துகிறார், மிக எளிய முறையில். பேரனுக்கா? எங்கிருக்கிறான் பேரன்? சீதையே இல்லாத போது பேரனாவது உபநயனமாவது? ராமா, சற்று பதட்டப்படாமல் கேள். எப்படி அம்மா பதட்டப்படாமல் இருப்பது? சீதையே இல்லாத போது என் தாய்க்கு என் மகனோ, அவர் பேரனோ யார்? சீதையாக நினைத்து அனாதை பூமாவை ராஜமாதா வளர்க்கிறார்களே, அவள் சூழ்கொண்ட நிலையில் ஆதரவற்று இருக்கும் போது தன் மருமகளின் நினைவாக அவளை அரண்மனைக்கு கொண்டு வந்து. ராமா, உன் கண்களில் அக்கண்ணீர்? இது அழும் கண்ணீர் அல்ல தாயே, ஆனந்த கண்ணீர். என் பாவத்துக்கு என் தாய் செய்யும் பரிகாரத்தை எண்ணி நான் விடும் ஆனந்த கண்ணீர். ராமா, பூமாவின் பிள்ளைக்கு உபநயனம், அதை நீ வந்துதான் நடத்த வேண்டுமாம். தந்தை அருகில் இல்லாத பிள்ளைக்கு வேத பண்டிதரே உபநயனம் நடத்தலாமே. ராமா, நான் சொல்ல போவதை தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டாயே? நீங்கள் தவறாக எதையும் சொல்ல மாட்டீர்கள். ராஜமாதா தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். ஏமாற்றிக் கொள்கிறார்களா? எதற்கு? இந்த கேள்வியை நீ கேட்கலாமா ராமா? உன்னை உயிராக நினைக்கும் அந்த தாயின் மனம் படும் பாடு நீ அறியாததா? உனக்கு அரசு, மக்கள், இது முக்கியம். அந்த அன்னைக்கு மகன், பேரன், மருமகள், இவர்கள் முக்கியம். உன் அரசனை மக்களுக்காக
மக்களுக்காக மன்னன் என்ற கோட்பாடு, இவைகளால் ராஜமாதா தன் ஆசை நிறைவேறாத ஏமாற்றத்தால் இனிமேல் தன் வாழ்நாளில் உபநயன நிகழ்ச்சியை பார்க்க முடியாது என்று தன்னை ஏமாற்றிக் கொண்டு அதில் கிடைக்கும் சிறு மன நிம்மதிக்காக இந்த அனாதையை காப்பாற்றினாள். அந்த புண்ணியம் எங்கோ அனாதையாக இருக்கும் சீதைக்கு யாராவது உதவும் வாய்ப்பாக அமையாதா என்ற எதிர்பார்ப்பில் இந்த சடங்கை நடத்துகிறார். ராமா, சீதை ராணியை இந்த அரண்மனையிலிருந்து விலக்கப்பட்டு 5 வருடங்கள் ஓடிவிட்டன. தாயே, உங்கள் சொல் என்னை முள்ளாக குத்துகிறது. ராமா, அப்படி சொற்கள் உங்கள் வாயிலிருந்து வர காரணம் என் செயல்தானே, குற்றம் என்னுடையதுதானே. என் மனம் குழம்புகிறது. யாரோ பெற்ற பிள்ளைக்கு உபநயனம் நடத்த எனக்கேது உரிமை தகுதி? ராமா, மன்னன் மக்களின் தந்தை போல்தானே? ஆம், ரகுகுல மரபு அதுதான். அந்த ஒரு உரிமை போதாதா? ராமா, ராஜமாதாவுக்கு என்ன பதில் சொல்வது? வாருங்கள் அன்னையே, போகலாம். கார்த்தியானி அம்மையே, ஏன் நிற்கிறாய்? குருதேவா, தங்களிடம் கொஞ்சம் பேச வேண்டும். இடுப்பில் குடத்தை சுமந்து கொண்டு எவ்வளவு நேரம் பேசுவாய்? குடத்தை உள்ளே இறக்கி வைத்து விட்டு வா. இல்லை குருதேவா, நான் தங்களிடம் சீதையை பற்றி கொஞ்சம் பேச வேண்டும். சரி, சொல்ல உதவி சொல். குருதேவா, நேற்று நீங்கள் லவகுசரிகளுக்கு உபநயனம் செய்ய போவதாக சொன்னதிலிருந்து இப்போது சீதைக்கு ராமனின் நினைவு வந்துவிட்டது. சீதை ராமனை மறந்தால்தானே நினைவு வருவதற்கு? அவள் ராமன் நினைவால் வரும் இன்னல்களையெல்லாம் தாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அவள் இன்னமும் வாழ்வதற்கு காரணம் ராமனின் குழந்தைகளை ராமனிடம் சேர்க்க வேண்டும். தர்மமான நியாயமான உணர்வில்தான், இல்லையென்றால் சீதையின் கதை தொடர்ந்திருக்காது. சீதை ராமனை மறக்காமல் இருக்கிறார். அங்கே அரண்மனையில் ராமனோ ஆனந்தமாக இருக்கிறார் என்று நினைக்கிறாயா? ராமன் மனநிலை எனக்கு தெரியும். நான் என் ஞான திருஷ்டியால் பார்க்கிறேன். ராமன் சீதையின் பிரிவை தாங்காமல் தனியாக தவித்துக் கொண்டிருக்கிறான். தரையில் படுக்கிறார், ராஜ உணவை வெறுக்கிறார், மாளிகை வாசத்தை மறுக்கிறார், பெருமளவு நேரத்தை சோலையில் மண்மேடையில் அமர்ந்து கழிக்கிறார், அரசு பணிகளில் முக்கியமான பணிகளுக்காக மட்டும் மாமன்ற மண்டபம் செல்கிறார், அரியாசனத்தில் அமர்கிறார். அப்படியா குருதேவா? ராமர் துறவி வாழ்க்கையா வாழ்கிறார்? ஆச்சரியமாக இருக்கிறதே. இதில் ஆச்சரியம் என்ன இருக்கிறது? சீதையின் தந்தை ஜனகரும் ராஜரிஷிதானே. தாவர இலை தண்ணீர் போல் அவர் உலக வாழ்க்கையின் போகங்களில் ஈடுபடாமல் துறவு வாழ்க்கையின் தூய்மைகளில் அரசு பணிகளில் ஈடுபடுகிறார். அவருக்கு ராமனை பற்றி எல்லாம் தெரியும். சீதையின் சீமந்தத்துக்கு வந்து அவளை தன் மிதலைக்கு அழைத்து போக இருந்த நிலையில், ராமன் மக்களுக்காக சீதையை சூழ்கொண்ட நிலையில் காணகத்தில் விட்டு வரச் சொன்னதே தவறாக எடுத்துக்கொள்ளவில்லை. மக்களுக்காக மன்னன் என்ற ரகுகுல கொள்கை அவருக்கு தெரியும். மக்களுக்காக அவர்கள் பணி செய்கிறார்கள். ஆம், மக்களுக்காக தங்கள் சொந்த பந்தங்களை கூட ஒதுக்கி வைத்திருப்பார்கள். மன்னன் பொறுப்பு என்னவென்று ஜனக மகாராஜாவுக்கு தெரியும். அதனால்தான் சீதையின் விஷயத்தில் ராமன் நடந்து கொண்டதை அவர் தவறாக எடுத்துக்கொள்ளவில்லை. ராம நிலையில் அவர் இருந்தாலும் அப்படித்தான் செய்திருப்பார். இவை எல்லாம் தான் சீதையின் மனதை குழப்பியிருக்கிறது. அவள் தன் குழந்தைகளுக்கு வேத பயிற்சி, கல்வி பயிற்சி இவை மட்டும் போதும் என்ற மனநிலையில் இருக்கிறாள். உன்னிடம் சொன்னாளா? ஆம் குருதேவா, சீதையின் மனதுக்கு நீங்கள் ஆறுதல் தர வேண்டும் என்று நான் வேண்டிக் கொண்டிருக்கிறேன். இல்லை என்றால் அவள் மனநிலை பாதிக்கப்படுமோ என்று பயப்படுகிறேன். நான் வருகிறேன் குருதேவா.
வணக்கம் குருதேவா. குழந்தைகளே, உங்களுக்கு உபநயனம் செய்வதாக நிச்சயித்திருக்கிறேன். உபநயனம் என்றால் என்ன? அறிவுக்கு ஒளி சேர்க்கும் ஆன்மீக சடங்கு. 5 வயதுதான் அதற்கு உரிய வயது. அது எங்களுக்கு உரியது என்றால் செய்யுங்கள் குருதேவா. ஆமாம் குருதேவா. வணக்கம் குருதேவா. வாருங்கள் பரத்வாஜரே, குசன் சொல்வதை கேட்டீர்களா? கேட்டுக்கொண்டுதான் வந்து கொண்டிருந்தேன். மற்ற மாணவர் என்றால் நான் சொன்னதும் சரி குருதேவா என்று நான் சொல்வதற்கு தலையாட்டியிருப்பார்கள். இவர்கள் மாறுபட்டவர்கள். இவர்களை நான் சிறந்த வேதம் உணர்ந்தவர்களாக, மகா வலிமை உள்ளவர்களாக, இசை தேர்ச்சி உள்ளவர்களாக உருவாக்கப் போகிறேன். குருதேவா, நாங்கள் வேதம் படிக்கிறோம். குருதேவா, நாங்கள் வேதம் படிக்கிறோம். கல்வியில் அனைத்தையும் நாங்கள் கற்கிறோம், இசையும் கற்கிறோம். ஆனால் அதில் எங்களுக்கு விருப்பம் இல்லை. ஆபத்தை கொடுக்கும் பயிற்சியோ ஆயுத பயிற்சியோ எங்களுக்கு வேண்டாம் குருதேவா. ஏன் குழந்தைகளே? எங்களுக்கு அறிவு ஒளி பெற வேண்டும், இசை அறிவும் வேண்டும். ஆனால் ஆபத்தை கொடுக்கும் ஆயுத பயிற்சியும் அஸ்திர பயிற்சியும் வேண்டாம் குருதேவா. எங்களுக்கு அறிவு ஒளி பெற வேண்டும், இசை அறிவும் வேண்டும். ஆனால் ஆபத்தை கொடுக்கும் ஆயுத பயிற்சியும் அஸ்திர பயிற்சியும் வேண்டாம் குருதேவா. நீங்கள் மகாராதர்களானால் உலகத்தின் தீமைகளை அழிக்கலாம், தீயவர்களை ஒழிக்கலாம். அது அரசர்களின் வேலை. அரசர்கள் விஷ்ணு பகவானுக்கு சமமானவர்கள். அவர்கள் மனிதரிலே தெய்வங்கள். தெய்வங்களுக்கு கருணையும் பரிவும் தானே இருக்க வேண்டும். கருணையும் பரிவும் தான் தெய்வம். அந்த இரண்டுமே இல்லாத ஒரு அரசர் தங்களை தட்டி கேட்க யாரும் இல்லை என்ற ஆணவக்காரர், நல்லவராக தன்னை காட்டிக்கொள்வதற்காக வேஷம் போடும் அரசியல்வாதி. யார்? அவர் பேர் ராமனாம், அயோத்தியின் ராஜாவாம். இரக்கமில்லாமல் அவருடைய மனைவியை மக்களை திருப்திப்படுத்துவதற்காக கர்ப்பிணி என்றும் பாராமல் காட்டிலே அனாதையாக விட்டு வர சொன்னாராம். அந்த கடுமையான தண்டனையை கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாமல் நிறைவேற்றியவர் அவர் தம்பி லக்ஷ்மணனாம். நிறுத்துங்கள். இதையெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னது? எங்கள் விளையாட்டு தோழன் நடராஜனின் தந்தை. நடராஜன் தந்தையா? அது யார்? குருதேவா, லவகுசர்களுடன் ஒரு கால் ஊனமுற்ற சிறுவன் வருவான். அவன் நடக்க பழகுவதற்கு லவனும் குசனும் உதவி செய்வார்கள். பரத்வாஜர் சொல்வது உண்மையா? ஆமாம். இப்போது நடராஜன் தானாகவே தத்தி தத்தி நடக்கிறான். விதையொன்று போட சுரையொன்று முளைக்குமா? அப்படி என்றால் இதற்கு விளக்கம் இப்போது உங்களுக்கு வேண்டாம். நேரம் வரட்டும், நானே சொல்கிறேன். இப்போது உங்கள் வேலையை கவனியுங்கள், புறப்படுங்கள். நன்றி குருதேவா. பரத்வாஜா, பார்த்தாயா குழந்தைகள் மனது எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறது? இவர்களுக்கு சீதையை பற்றி உண்மை தெரிந்தால் இந்த குழந்தைகளின் மனநிலைமை எந்த அளவுக்கு பாதிக்கப்படும்? ஸ்ரீராமனை பற்றி லவகுசர்கள் உண்மை அறியாமல் பேசியது என் மனதை உலுக்கிவிட்டது. உன்னை மட்டுமா? நானும் ஆடிப்போய்விட்டேன். பரத்வாஜா, இவர்களுக்கு உபநயனம் நிகழ்ச்சி முடிந்ததும் வேத பயிற்சி, கல்வி பயிற்சி, உடல்நல பயிற்சி, இசை பயிற்சி, வில் பயிற்சி, அஸ்திர பயிற்சி கண்டிப்பாக உண்டு. இவர்கள் நாளைய மன்னர்கள். ராமன் ஆட்சி புரிந்த இடத்தில் அமர்ந்து ஆளப்போகிறவர்கள். இவர்களை ராமனுக்கு இணையான
வீரர்களாக்குவதான் என் பிறவியின் கடமை. அதை முழுமனதோடு ஈடுபாடுடன் செய்வேன். பரத்வாஜா, இந்த குழந்தைகளுக்கு எந்த விதத்திலும் இப்போது அவர்களை பற்றிய உண்மைகள் தெரிந்துவிடக்கூடாது. அதில் மிகுந்த கவனம் இருக்க வேண்டும். சரி குருதேவா, உரிய நேரம் வரும் வரை உண்மை காக்கப்படும். இந்த ஆசிரமத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் அந்த பொறுப்பு உண்டு.